வணக்கம். இந்த கம்பெனிகளுடைய பெயர்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பேருக்கு பக்கத்தில் நிறைய கம்பெனிஸ்க்கு லிமிட்டட் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். எத்தனை பேர் அது கவனிச்சிருக்கீங்க? இந்த லிமிட்டட் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, இந்த லிமிட்டட்னா என்ன அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த லிமிட்டட் அப்படின்ற வார்த்தை ஒரு கம்பெனிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸையும் டைரக்டர்ஸையும் மிகப்பெரிய இழப்புலேருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமை இந்த லிமிட்டட் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்குது. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த லிமிட்டட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது, இதோடைய அர்த்தம் என்ன, இந்த லிமிட்டட் அப்படின்ற வார்த்தையில் பின்னாடி இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு இந்த லிமிட்டட் அப்படின்ற வார்த்தையை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை உங்களோட நண்பர்கள் யாராவது புதுசாக இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஹோம். அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாம தன்னுடைய பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். முதல்ல லிமிட்டட் அப்படினா என்னன்னு பார்த்தறலாங்க. லிமிட்டட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி, அதாவது வரையறுக்கப்பட்ட பொறுப்பு இல்லை வரையறுக்கப்பட்ட கடன் சுமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்றது ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சட்ட ரீதியான பாதுகாப்பு. சட்ட ரீதியான பாதுகாப்பு அப்படின்னா எதிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர் எவ்வளோ அந்த நிறுவனத்தில் முதலீடு செஞ்சு அவருடைய பங்காக வச்சிருக்காரோ அது வரைக்கும் தான் அவருக்கான ரிஸ்கே தவிர அதுக்கு மேலே ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு இவர் பொறுப்பாக மாட்டார். இவருடைய சொந்த சொத்துக்கள், இவர் ஏதாவது வீடு நிலம் ஏதாவது வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அந்த வீடோ நிலமோ இந்த இழப்புக்கு ஈடுகட்டுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதுதாங்க லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்றது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய இழப்புக்கு அந்த ஷேர் ஹோல்டருடைய சொந்த சொத்துக்களை விற்று எதையும் ஈடுகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உதாரணத்தோடவே சொல்கிறேனே, இங்கே சென்னையில் ஒரு சின்ன கம்பெனிங்க வந்து அவங்க வந்து பேனாக்கள், அந்த பேனா எழுதுவோம் இல்லைங்களா, அந்த பேனாக்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தி ஆலை. ஒரு சின்ன கம்பெனி தான், ஆனால் அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஒரு சின்ன லெவலில் இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஆர்டர் வருதுங்க. அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நிறுவனம் இவங்கக்கிட்ட எனக்கு வந்து ஒரு 100,000 பேனா வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கணும், இந்த 100,000 பேனாக்களை எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே, உதாரணத்துக்கு ஒரு ஜனவரி 10 எனக்கு வந்து உற்பத்தி பண்ணி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களை இவ்வளோ பெரிய ஆர்டர் ஆச்சு, நம்ம மிஸ் பண்ணிட வேணாம் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட், ஓகே நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரெண்டு நிறுவனங்களுக்கும் இடையில, இந்த சென்னை கம்பெனிக்கும் இந்த சிங்கப்பூர் கம்பெனிக்கும் இடையில ஒப்பந்தமும் கையெழுத்தாகுது. ஆனால் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பேனா உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனியால் 100,000 பேனாக்களை அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே, அதாவது ஜனவரி 10 இவங்களால் கன்சைன்மெண்ட்டை அனுப்ப முடியல. ஆனால் இது வந்து ரொம்ப டிலே ஆகி கிட்டத்தட்ட 30 தான் இவங்களால் அந்த மொத்த பேனாக்களையும் உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு கன்சைன்மெண்ட் அனுப்ப முடியுது. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிங்கப்பூர் கம்பெனி இவங்க மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. நாங்கள் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே எங்களுக்கு அந்த கன்சைன்மெண்ட் வந்து சேரலை, அதனால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த இழப்பை இந்த கம்பெனி தான், சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பேனா உற்பத்தி ஆலை தான் எங்களுக்கு ஈடுகட்டணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ₹1,00,000 வந்து எங்களுக்கு இவங்க வந்து இழப்பீடாக எங்களுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டும் இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் பார்த்து, ஆமாம் சென்னையில் இருக்கக்கூடிய கம்பெனி 10 அவங்க வந்து இந்த கன்சைன்மெண்ட்டை அனுப்பியிருக்கணும், ஆனால் அனுப்பலை, அதனால் இந்த சிங்கப்பூர் கம்பெனி சொல்கிறபடி இவங்க ₹1,00,000 இழப்பீடாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த கம்பெனிக்கிட்ட, இந்த சென்னையில் இருக்கக்கூடிய கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி தான், அதனால் அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட பணம் கிடையாது. ₹40,00,000 வரைக்கும் தான் இவங்கக்கிட்ட இவங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் மிஷின் கிஷின் எல்லாத்தையும் விற்றா கூட இவங்களுக்கு தேரக்கூடியது ₹40,00,000-50,00,000 தான் இவங்களால் ஈடுகட்டி அடைக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா பேங்க்ரப்ட் கொடுத்துறாங்க, அதாவது திவாலா போனதா அறிவிச்சிடுறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் விற்று அந்த சிங்கப்பூர் கம்பெனிக்கு ₹50,00,000 கொடுத்துட்றாங்க. மீதி இன்னும் ₹50,00,000 இருக்குது இல்லைங்களா, அதை இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த கம்பெனியில் எந்த அளவுக்கு பணம் இருக்கோ அதை வரைக்கும் வச்சு தான் இந்த கம்பெனி இவங்களுக்கு ஏற்பட்ட டேமேஜஸை அடைக்கணுமே தவிர, ஷேர் ஹோல்டர்ஸுடைய சொந்த சொத்துக்கள், அவருடைய ப்ராப்பர்ட்டி விற்று கொடுங்க, அவருடைய காரை வந்து ஜப்தி பண்ணுங்க அப்படின்லாம் இந்த சிங்கப்பூர் நிறுவனத்தால் கேட்க முடியாது. இதுதாங்க அந்த லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்றது. அதாவது அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் தங்களுடைய இழப்புகளை ஈடுகட்டுறதுக்காக, அந்த கம்பெனிக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடுகட்டுறதுக்காக தன்னுடைய சொந்த சொத்துக்கள் எல்லாம் விற்று கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான்
வரையறுக்கப்பட்ட கடன் சுமை இல்லை வரையறுக்கப்பட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோங்க. அடுத்து இந்த லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்ற இந்த அட்வான்டேஜ் எந்தெந்த வகையான நிறுவனங்களுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ப்ரைவேட் லிமிடெட், ரெண்டாவது பப்ளிக் லிமிடெட், மூணாவது 1% கம்பெனி, நாலாவது செக்ஷன் 8 கம்பெனி அதாவது நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த 4 வகை நிறுவனமும் இதெல்லாமே வந்து கம்பெனிஸ் ஆக்கில் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்கில் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய நிறுவனங்கள். இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பி அதாவது லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிக்கும் இந்த லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்ற ஸ்டேட்டஸ் இருக்குங்க. ஸோ இந்த 5 வகை நிறுவனம் private limited, public limited, 1% company, non-profitable section 8 company, limited liability partnership. இந்த 5 வகை நிறுவனங்களுக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த limited liability அப்படின்ற status இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த limited liability அப்படின்றது எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் பொருந்தாது, எந்தெந்த சூழ்நிலை என்னென்ன சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் இந்த லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்ற கிளைமை இந்த டைரக்டர்ஸோ இல்லை ஷேர் ஹோல்டர்ஸோ எடுக்க முடியாது அப்படின்னு பார்க்கலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கேரண்டி, ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஒரு கடன் வாங்குறாங்க, ஒரு கம்பெனி வந்து ஒரு பேங்க்லேருந்து கடன் வாங்குறாங்க, அந்த இடத்துல இந்த ஷேர் ஹோல்டர் வந்து கேரண்டி, நான் இந்த கடனை திருப்பி கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேரண்டி கையெழுத்து எங்கேயாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலனாலும் ஷேர் ஹோல்டர் தன்னுடைய சொத்துக்களையும் விற்று கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இவர் கேரண்டி கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் நெக்லிஜென்ஸ், ஏதாவது ஒரு வேலையை வந்து நம்ம செய்யும் போது அந்த இடத்துல கவனக்குறைவாக நம்ம வந்து ஒரு டேரக்டராக இருக்கும், ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் கம் டேரக்டராக இருக்கும், அந்த இடத்துல ஆஸ் எ டேரக்டராக நம்ம எல்லா வேலைகளையும் கவனத்தோடு செஞ்சுருக்கணும். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கவனக்குறைவோடு ஒரு நெக்லிஜென்ஸோடு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து பர்சனலாக லயபிளாக இருப்போம். இந்த லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்றது அந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நம்மளுடைய வேலைகளில் கவனமாக நம்ம அந்த வேலைகளை நம்ம செஞ்சுருக்கணும், எந்த ஒரு நெக்லிஜென்ஸும் நம்ம பார்ட்டில் இருந்திருக்கக்கூடாது. இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி, அந்த கம்பெனியில் ஆஸ் எ டேரக்டராக ஆஸ் எ ஷேர் ஹோல்டராக ஒருத்தர் வந்து ஏதாவது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் செக் பவுன்ஸ் ஏதாவது பண்ணிடுறாரு, இல்லை வந்து அந்த கம்பெனியில் ஏதாவது அவருடைய இப்போல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நியூஸ்லலாம் கம்பெனியுடைய ஷேர்களுடைய வேல்யூ அதிகமாகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வரிகள் அதிகமாக ஏமாற்றி கட்டுறாங்க, அந்த கம்பெனிக்கு நிறைய இன்கம் வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் நியூஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிக்கும் யார் அந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்களோ அந்த டேரக்டரோ அவர் ஷேர் ஹோல்டருக்கும் டேரக்டராக இருந்தாலும் கூட அவர் பர்சனலாக அந்த கிரிமினல் அஃபென்ஸ்க்கு அவர் லயபிள். ஸோ இந்தந்த இடங்கள்லாம் இந்த லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்றது பொருந்தாது. இந்த லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்றது இந்த நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி பர்சனல் கேரண்டியோ இல்லை நெக்லிஜென்ஸோ இல்லை வந்து ஏதாவது பர்சனலாக ஏதாவது ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியோ பண்ணால் இந்த லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்ற ஸ்டாண்டை அந்த ஷேர் ஹோல்டர் கம் டேரக்டர் எடுக்க முடியாது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் லயபிலிட்டி. அன்லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்றது தமிழில் வந்து வரையறை இல்லாத கடன் சுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இந்த வரையறையற்ற கடன் சுமை இல்லை வரையறையற்ற பொறுப்பு அப்படின்றது எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொப்பரேட்டர்ஷிப் ஃபார்ம் இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இந்த ப்ரொப்பரேட்டர்ஷிப் ஃபார்ம் இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், ஏதாவது இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுருது, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பேனா உற்பத்தி பண்ணுற கம்பெனி, ஸோ இதே கம்பெனி ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். அதுவே வந்து ஒரு ப்ரொப்பரேட்டர்ஷிப் ஃபார்மாவோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரொப்பரேட்டரோ இல்லை அந்த பார்ட்னரோ தன்னுடைய சொந்த சொத்தையாவது விற்று அவங்க கொடுக்க வேண்டிய அந்த 1 கோடி ரூபா கடனை அடைச்சே ஆகணும். ஸோ இதுதாங்க வரையறுக்கப்படாத இல்லை வரையறையற்ற கடன் சுமை இல்லை வரையறையற்ற பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அன்லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்றது ப்ரொப்பரேட்டர்ஷிப் ஃபார்ம் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு கண்டிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவும் அதில் ஏதாவது மினிமம் லெவலில் ரிஸ்க் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கம்பெனியை ஒரு ப்ரொப்பரேட்டர்ஷிப் ஃபார்மாவோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ இல்லாமல் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ ஒரு 1% கம்பெனியாவோ இல்லை ஒரு எல்எல்பியாவோ வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு லிமிட்டட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது, இந்த லிமிட்டட் லயபிலிட்டினா என்ன, இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம், இல்லை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகள் நீங்கள் வந்து கேட்கலாம். நான் அறிவழக ஒரு பிசினஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியல் ஆஃப். இந்த மாதிரி பிசினஸ் ரீதியான தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.